நிற்கும் பலையன ஆகும் உலகாகும் இன்றுடு நேற்றாய் நாளையுமாகும் இயலாகும் நன்றுடு தீதாய் நானாவிதமாய் நடுவாகும் அன்றெனவும் சொல் ஆமெனவும் சொல் அமைவாகும் மூலமுமாகும் முழுவடிவாகும் முடிவாகும் ஞானசராசர மாயா நாடகமயமாகும் காலமுமாகும் காரண காரிய கதியாகும் மூலமுமாகும் சூஷ்மமுமாகும் துணையாகும் அதுவே ஹரிநாராயணம் அது பிரம்ம ரகசியம் நாம் எழும் முன்னே நானிலமெங்கும் நாட்டோறும் கூமலராகி புன்னகை புரியும் புவிவானம் ஆமிவை நாம் அறியாத வினோதம் பல போடி தாமளவின்றி நடத்தி அனைத்தும் தானாகும் கடலாய் கதிராய் ஒளியாய் அசையாத மலையாய் வனமாய் மழையாய் பயிராய் முயிராகி தலைக்காலொடு தாவுளதாய் தனிமாலுடமாகி நிலையாய் நிலையத்தவையாய் வெயிலாய் நிறதாகும் அதுவே வாச்சய வாக்குடு பொருளாய் புலனாகும் ஆசகலத்து விதாத்ம விசாரத்தமைவாகும் பேசயமாத்மா பிரம்மெனும் சொல் பெரிதாகும் மாசகல வேத விளக்கமுமாகும் வழியாகும் எப்பொருளின் இவை வந்தெனவோ எதில் மறைவாமோ எப்பொருள் அந்நியமற்றுள்ளதோ எது தானாமோ எப்பொருளேக மகாமயமாகிவையேற்றுள்ளதோ அப்பொருளே பொருள் அறிவதனைக்கும் அதுதானே எப்பொருள் என்றில் எனல் ஏளனமோ எதுமின்றி எப்பொருள் உள்ளதோ இப்பொருள் அப்பொருள் என்னாமல் எப்பொருளை பொருள் என்றவர் அதுவாய் இசைவாரோ அப்பொருளே மெய்ப்பொருளே பொருளும் அது தானே அதுவே ஹரிநாராயணம் அது பிரம்ம ரகசியம் அதுவே ஹரிநாராயணம் அது பிரம்ம ரகசியம் நாராயண வகை பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்பனில் பொய்யிருள் அகல ஞான பொருள் கதிர் விரித்த புத்தே கைவளை ஆழிச்செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பிறாரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பெறாரும் தேசிக்கராய் பெருமானி வந்த
அமர் செய்ய சொன்னவரோ சுட்டமரில் சோகம் என்ன சொன்னினை சற்றறிந்தவன் போல் கட்டுணர்ந்த பேரதனால் கலந்தார்கான் என்றவரோ கலங்காரோ இறப்பவரில் கட்டுணர்ந்த பேரேனும் மலங்காமல் நான் இருக்கும் வகையுறையும் எனவினவ நீயும் நானும் பூவி மேல் நிருபர்களும் மெய்யுணர்வால் ஆயுங்கால் பிறந்திருப்பதால் குமிலை என்றவரோ நீங்கு பாவமாக்கிறனை நிச்சயமாய் சொல்லும் என இத்தரையில் பிறந்திருப்பதெடுத்தவுட கடுத்த போதே நித்தியமாகியதான்வா நீ ஸ்வரூபம் என்றவரோ அங்கமுயிர்ந்தியம் நான் அன்றி வேறு என்னை காடேன் கரிய புகழும் நெய்யுயிந்தியங்களெல்லாம் வேறறிய கெல்றவரை பய அபயாலறியப்படானும் நிற்கவரோ தேகம் பெறாகில்லதை சேர்ந்தறிவர் கேறினதே சோகமே விளை கரும தொடர்ச்சியினாம்பு கரும செயலருமரேனவேகமா மரமும் வித்தும் எனும் முறை போயிருந்தவரோ காயமும் தானும் பிரிதில் தன்மம் எவர் செய்ததென தீய உடற்கலது தன்ம செயதன கேடென்றவரோ படர்கருமம் உடல் செய்யின் பலமுருவதார்க்கெனவே அடர்பலமும் உடற்கேயாம் அறிவார்க்கேதென்றவரோ மெய்யவினை உடற்கென்றால் மெய்யிங்கே விழ ஆன்மா ஐய மர நரக சொர்க்கம் அனுபவிப்பதேதெனவே அனுபவமே இல்லை அதுவே ஆரோபிதம் நிகழ்த்தின் கனுகரண செயல் தனதாய் சார்வது போல் என்றவரோ மற்றுடலில் செய்கை தன்மேல் பருமயக்கம் ஏதெனவே முற்றுணர் ஒன்றில்லாத மோகம் என்று சொன்னவரோ அறிவு தேகம் தனக்கோ ஆன்மாவிற்கோ எனவே பிரிவு செயல் அசித்துடலம் பிரம்மமறி என்றவரோ மச்சித்தாகிந்த செயல் வருவதேனவே ஏக பரம் ஜோதியும் இருக்கையினால் என்றவரோ இருக்கினும் மச்சேதனத்து கிச்சையல் குண்டோ எனவே உருக்கப்பட காந்த முனில் பூஷி நிகழ் என்றவரோ சொந்த செயல் புதற்கான சுகதுக்கம் யாக்கினரே அன்ன சுகதுக்கமுதார் அவ்வுடற்கு எங்கவரோ சேத்தனம ஆன்பாவை சேராத துக்க சுகம் பொது ஷடமா உடலை புத்திடுமோ சொல்லும் என புதமை தோடை தூயிகள் புலங்கள் பத்து மனமுன
மனமறியும் துக்க சுக வரவில்றி அம்மனமும் வினவில்லத்தே தனமலவோ விரித்தெனக்கு விளம்பும் என்ன அம்மனத்தில் ஆன்மா அபேதம் போல் தோன்றுதலால் பின்முதுக்க சுகத்தை மனம் மேவும் என்று சொன்னவளோ அந்த மனோதுக்க சுகம் அதனிடத்து நில்லாமல் வந்திலங்கும் ஆன்மாவை மறுதியதில் சொல்லும் என்ன வெய்ய கனலில் சூடு மேல் வைத்த சட்டியினோடுய புனலூடு வந்தங்கு கொன்றுதல் போல் என்றவரோ சித்தாகும் ஆன்மாவும் கடமாகும் ஒத்தாங்கு இரண்டும் ஒன்றாய் உற்றவகை சாக்கும் என்ன வல்லிரும்பு கனலுடனே மறுவியது போனமும் கொல்லையில் ஆன்மாவுடனே புத்தது கண்கின்றவரோ உற்றதெதனால் எனவே உள்ளம் அவிவேகமுற பற்றியதன் மேலும் அதன் பண்பு வந்ததென்றவரோ அடுத்த குணம் போமோ பின் ஆன்மாவை விட்டெனவே எடுத்த செம்பு நிறம் படிக தேருதல் கொக்கின்றவரோ சுத்த படிகம் மெத்தவும் ஆசாமலினம் மேவியதன் சொல்லும் என்ன அநாதியாம் வாசனையால் அடைந்ததாசாமலினம் மனோபந்தம் இருப்பின் முத்தி வராதன் குறைத்தவரோ பந்தம் மீது முத்தியது பகுத்துரைக்க வேண்டும் என்றும் சிந்தை தெளிய தானே சேர் அபிமானங்கள் வந்தம் அதாதமான வீடில் அறிய முத்தி சென்றவரோ அபிமானம் வரும் வகையும் ஆகதனை தீவகையும் கவியாமல் அறிய தயவாக மறந்திடும் அஜானத்த மானம் வந்த தஞ்சானம் இறந்து திடி மானம் போ என்ன முறை செய்தவரோ அந்த முறை அஜானம் அணுகுவதும் போவதும் சந்தயம் இல்லாதறிய தயவாக கூறும் என அஜான பங்கது ஆனால் ஏதி அடுத்து வந்த இருக்கோல அஜானம் வரவிதியோ சோதிதன் பார் வந்த வகையேதே அந்த அறிவு வந்த அஜானம் இல்லையப்பா சங்கதம் மானந்த சாகரம் தான துக்க சுகம் திராத தேதென
அத்தமாம் அவ்விரண்டும் அபரோட்சத்தென்றவரோ பரோட்சம் அபரோட்சம் எது பகுத்துரைக்க வேண்டும் என்றால் திரோதமாம் புத்தி நன்றாய் தெளியும்படிக்கு எனவே பகர்ந்த சத்த ஞானம் பரோட்சம் அனுபவத்தாய் அகம் பிரம்மம் எனும் ஞானம் அபரோக்ஷம் என்றவரோ தான் பிரம்மம் என்றறிந்தும் தனுவைத்தான் என்ற புத்தி என் போகவில்லை அதை என கரிய புகழும் என கேள்வியினால் மனநத்தால் கிளந்த யோகங்களினால் அகம் அத்தனுபவம் வந்தது தீரும் என்றவரோ ஆதியாம் சித்வரூபம் ஆகாததாகிவே சோதி மனநாதீன சொருபமாமோ எனதே எப்போதும் சின்மயந்த என மறந்து தேடுவது செப்புவிட தனி இருக்க தேடுதல் போல் வந்த கூடல் வேறாயும் வாசனைய காரணமே தருப்போம் காணாதென்றவரோ கனுவைத்தான் என்னும் பிரமை சத்தஞானத்திலரா கனுபவமை ஞானத்தார் அருவகையே துறையும் விளக்கு விளக்கெனும் மதனா வெய்யிருள் போயிடுவோ துளக்கமிழா விளக்கேட்டில் தொலையும் நீருள் எழுந்தவரோ நெடுந்தாலம் ஆன்மாவை நீங்காத அஞ்ஞானம் விடுங்காலம் என்னாளோ மெய்ஞானத்தால் அந்த காரம் குகையில் ஆயிரம் நாள் இருந்தாலும் செந்தீபம் கண்ட உடல் இவது போல் என்றவரோ கருமயோகந்தவனே காரணமாய் நீங்காமல் அருமையா ஞானம் வந்தோ அஜ்ஞானம் போம் எனவே குத்து வெட்டும் படைகளினால் கூடுமோ இருள் துறக்க உத்தமம் பிரவியுதித்தால் ஓடும் இருள் என்றவரோ அஜ்ஞான இருள் துறக்க அறியாத நல்ல தன்மம் மெஞ்ஞானம் தன்னை பலிக்கும் விதமெவ்வாறென வினவர் கருமம் இருவகையாம் காமியம் நிற்காமியம் என்று இருவகையில் நிற்காமம் எது காட் என்றவரோ கருமமே காரணமாய் கட்டுரை திரியூலகை ஒருவும் வகை எனக்கு போதும் என்று அடி பணிய இந்த ஜாலம் போல இவ்வுலகை நோவிதத்தில் தந்திரமாய் தோற்று வீத்தோ சத்தியமலையவரோ இத்தையனும் சகத்து நின்பா விளங்குமோ என விதவ சுத்தி தனிலே ரசதம் தோன்றுதல் போஜவரோ அயல் வெள்ளி சுத்தியின்மே ஆரோவிதம் கூடும் இயலுள்ள சகமும் உண்டே இருந்ததும் உண்டோ எனதே மன
மயக்கம் பிடிக்கில்ல பத்துவும் தோண்டிடும் அதுவோ கனவில் விண்ணில் தான் பறக்க கண்டது போகின்றவரோ கனவு போல் உலகம் இன்றி கண் பிடித்தால் கனவு பொய்யா நிலவு சகம் தினமுமையால் விளங்குவதன் சொல்லும் மெய்யாக விளங்குவது மெய்யான வருமளவும் பொய்யாப்பின் கனவது போல் போதம் வரில் நின்றவரோ பஞ்சம் நிற்பதேதெனவே தோற்றுவது திட்டப்படம் போல்வதல்ல பரந்த சகம் காரியத்தில் பயன்படாது என்றவரோ கண்மவினை அஞ்ஞானம் கடந்து மதம் காரியமா உண்மையுரிமையுடனே போகாததேதென முன்பு கண்ட கனவு பொய்யா உள்காக்கிரம் போன என்றீர் பின்பு முத்தி தசை அடைந்தும் பிரபஞ்சம் நிற்பதேதெனவே தெரிந்தவர்க்கு தோற்றுவது திட்டப்படம் போல்வதல்ல பரந்த சகம் காரியத்தில் பயன்படாது என்றவரோ கண்மவினை அஞ்ஞானம் கடந்து மதல் காரியமா உண்மையுரிமையுடனே போகாததேதெனவே வெட்ட விழும் மரம் பசந்து விளங்குதல் போல் சில காலம் நட்ட கண்மம்மாய்ந்தும் அங்கம் நடித்திடும் காண்கின்றவரோ சென்மம் போய் முத்தியினை சிலிருக்க தொன்மை ஆன்மா பலவோ சொரூபம் பகரும் என பிரம்மம் என்றும் ஈசன் என்றும் பெருகு பல ஜீவன் என்றும் குறை மயக்கம் அலதான்மா ஒருவனே என்றவரோ பலகட்டத்தில் சல கூடு வானுபிம்பம் தோன்றுதல் போல் தொலைவில் புத்தி தோறுமான்மா தோன்றுதல் கண்ணுகவரோ ஆதித்தன் போன்றான்மா அளவில் புத்தி தோறும் தோன்றின் சாதிக்கும் முத்தியவர் தமக்கதனை சாக்கும் வந்த முத்தி தானும் வந்த பரந்த புத்தி தனக்கேயா அந்த பிம்பம் தனக்கிளையல் தறிவு வர சொன்னவரோ பரமேகமாயும் அறி பல சீவ கேடனவே ஒரு கடலில் பல குமிடி புதிப்பது போன்றவரோ சிவனது தானென்றும் சேரும் அவதுவோ பேரின்பம் அகரன கோதும் என ஏகம் பிரம்மம் இரண்டிலை நீ வேறுமல்ல சோகமுறும் வேடமரில் தோன்றும் இன்பம் என்றவரோ இவபேதம் போமோ சித்தொன்றாமோ எனவே
மனம் அரும் சுழுத்தி அவத்தை ஏற்பார் என்றவரோ வேதமலையும் உலகம் பிரம்மமயம் என்றறிந்தும் புதமயமாய் தோற்றல் போகாத வேதனவே கானலை நீர் என்றோடி கண்டவர்க்கு தீர்ந்த பின்னும் பானுளவு பயங்குதல் போல் என்றவரோ அறிவானும் நல்லறிவும் அறியப்படும் பொருளும் பிரிவாய் முன்றாயிருத்தல் வேதமல்லவோ எனவே சொப்பனத்தில் தனித்தொருவன் தோற்றம் வேறில்லை அங்கே கற்பனையா பொருள் அறிவு காண்பவன் போல் என்றவரோ கற்பனையாம் வேதங்கள் காணாமல் கோம்பகையை கிற்பனமான அறிய விளங்கும் எனவே வணங்க துரியமாம் யோகத்தால் துயமனம் லயமானால் அறியமோ வகை விகற்பம் அழியும் என்று சொன்னவரோ ஆன்மாவும் செகமெல்லாம் நிறைந்திருந்தும் மறைந்தனக்கு தோன்றாத வகையேது சொல்லும் சத்து ஆனந்தம் தான் மூன்றும் அதனுடனே ஒற்றுத்தனாம உருவம் ஜெகமாகே இரு கையின் தோன்றாது இவை மறுப்பில் வரும் இரண்டு பரிசகம் என்றுரைத்தவரோ அறிந்து கொள் ஞானத்தாலே ஆன்மாவை எல்லுரைத்து திறந்தொழிரும் ஆன்மாவும் திருசிய மாமோ எனதே முத்திய ஞானத்தாலே முதிரும் அஞ்ஞானம் துறக்கு சிந்தையில்லான்மா சுயமாய் திகழும் என்று சொன்னவரோ இனிய முத்தி சுகமிருப்ப தெப்படியில் நேரினவ அனுபவத்தில் அறிவிடையா ஆனந்த போஜந்தவரோ மனலயம் வந்தவரல்லது மற்றிலோரோ கனகனை போசிவன் முத்த தாமும் உள்ளர் என்றவரோ சிவன் முத்தி அடைந்தோர்கள் செயலும் அவர் தம் குணமும் நான் உரைக்கும் வாசகமும் நான் அறிய சொல்லும் என கருவு பிறப்பினோடு வளர்தல் பார்த்தல் குறைதல் பொருங்கலுமைக்கென்றதனை ஒரு திருப்பார் என்றவரோ பார்ப்பதுவும் கேட்பதுவும் பகர்வதுவும் சொல்வதுவும் கேட்பதுவும் கரணத்தர்மம் என புகழ்வார் என்றவரோ பசிதாகம் உயிர்க்கெனவே பயந்து சுகம் காமம் வசிகோபம் மதித்தெனவே மகிழ்ந்திருப்பார் என்றவரோ வீடும் தரமும் உறவும் மேவியன்றும் இருந்தாலும் நீடும் தாமரையினை நீர் நிகராவார் என்றவரோ பன்னாளொன்றாயினும் பின் உற்ற புளியம் பழமும் ஓடும் ஒப்ப என்றவரோ கூறும் உலகியற்கையுடன் கூடினும் ஞானம் வந்தோர் சேரும் பிள்ளை பூச்சியும் போல் தெரிவார் காண்கின்றவரோ சதியோடு கடைந்த வெண்ணை தன்மோரில் கிடப்பது போல் மதியோடு கூடினும் பின்
மயங்கார் கண் என்றவரோ அர்ஜுனன் தன் பொருட்டாக அனைவருக்கும் ஞானம் வர பொருந்திய தேசிக வடிவாம் புண்ணியரே கண்வளரி புண்ணியரே கண்வளரி. ஆதி மூலம் விஷயர்க்கு ஆதி மறையில் பொருளை ஓதி உணர்த்திய உண்மையினை காதலுற்று கற்றோரும் கேட்டோரும் காசினியில் வாழ்ந்து முத்தி பெற்றோர்கள் முத்தர் பெறும் பேரு para
வளர்ந்த பெரும்பனில ஞான பிரகாசம் வளருடல் மனை குக விழைவு கொளாசை மஞ்சன் உறுதி மயங்கிருள் நேரம் இளமையின் ஐவரை எளிதில் மயக்கே இதயம் நுழைந்த பின் அறிவை அணை மணிமன பேழை திறந்திட வந்தான் மாதவனின தருள் வாணி மடிந்தான் மாதவனின தருள் வாணி மடிந்தான் அணி பெறும் எனதுளம் இனதருள் நிலையம் அனவரதமும் என தழுவிய வளையம் அனவரதமும் என தழுவிய வளையம் புனாராயண 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 புனாராயண